தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு சாமுவேல் அவர்கள் முன்னிலையில் FSSAI பதிவு மற்றும் உரிமம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. 17/2/2022 அன்று சென்னை அமைந்தகரை பூந்தமல்லி நெடுஞ்சாலை அருகே உள்ள ஐயாவு முகாலில் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் முக்கியத்துவத்தை வணிகர்களுக்கு கூறினார். நான் லைசன்ஸ் கொடுக்கறப்போ இன்னைக்கு டேட்ல உன்னோட கடை உன்னோட உரிமையா இருக்கணும், நீ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டிருக்கணும், டாக்ஸ் இல்ல வாடகை இருக்குன்னா கடைக்காரங்க ஓனர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணி கடை ஒப்பந்தம் வச்சிருப்பாங்க இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதாவது கவர் பண்ணணும். இல்ல இபி கார்டு, இபி கார்டு வச்சு விடுவாங்க பாருங்க, வெறும் நம்பர் மட்டும் இருக்கும், அது எந்தெந்த நம்பர் நான் எப்படிங்க நான் ஒத்துக்க முடியுமா? இந்த கடை இந்த இடத்துல இருக்குன்னா இந்த கடைக்கு உண்டான இடம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துடுங்க. அப்படி டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் போய் அது மட்டும் பாருங்க, ஒன்று ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்களா, வேலிடிட்டி இருக்கா, இது வந்து 2022 அவங்க கவர் பண்ணியிருக்கா, அதை பாருங்க, இபி கார்டு இருக்கா, அட்ரஸ் இருக்கா, அந்த இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா, இபி கடைசியாக கட்டின பில்லு வச்சுருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறனால எனக்கு ஒரு லாபம் இல்லைங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் இருந்தா. பின் வணிகர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தார். வணிகர்கள் அலையென திரண்டு FSSAI பதிவை செய்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு நன்றி கூறி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் NT மோகன் அவர்கள் மற்றும் சங்கத்தின் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர் திரு PDP சின்னத்துறை அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேரமைப்பின் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கலந்திருந்தனர்.